ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு எம்என்சி நிறுவன வேலை வாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படித்தவங்க இதுக்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலை இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் தான் இதுக்கான வேலை இடம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்ணற்ற காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதை உங்கள் மொபைல் மூலியமாகவே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,000 ரூபா ஒரு மாதத்திற்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 பிப்ரவரி 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தால் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டாடா கன்சல்டன்சி நிறுவனத்துக்கான வேலை வாய்ப்பு. இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஜனவரி அதாவது நேற்று தான் இதுக்கான வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு எம்என்சி நிறுவன வேலை வாய்ப்பு. மொத்தம் பார்த்திங்கன்னா 111 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க சென்னைக்கு மட்டும். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பின் அனலிஸ்ட், டெவலப்பர், டாட் நெட் அண்ட் ஜாவா ப்ரொஃபஷனல், ஜேடி மெயின் ஃப்ரேம், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், GHVDC, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட், சிஸ்டம் அட்மின், SIP, VOIP, சாஃப்ட்வேர் டெவலப்பர், செலினியம் ப்ரொஃபஷனல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 111 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் இன்னும் போடல. நீங்கள் கீழே அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் சென்னைன்னு ஃபில்டர் பண்ணி ஃபுல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிஇ, பிடெக், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எது படிச்சிருக்கீங்க, ஏன்னா டிகிரி படிச்சிருக்கும் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 2 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்பர் கம்பெனி நாம்ஸ் தான். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,000 to 12,000 வரைக்கும் ஒரு மாதத்திற்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட கல்வி மற்றும் உங்களோட அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கான சேலரியை நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட், டெக்னிக்கல் ரவுண்ட், அப்புறம் HR இன்டர்வியூ, இது 3 ரவுண்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டால் மட்டும்தான் உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அப்ளை லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு சென்னைன்னு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வர எல்லா ஜாப்ஸையும் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வந்து சூட்டபுளோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா, உங்கள் மொபைல்லையே உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருக்குது, அப்டேட்டட் ரெஸ்யூம் அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாபுக்கும், அந்த இமெயில் மூலிமா உள்ள அந்த இமெயிலும் கூட நீங்கள் மெயில் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 பிப்ரவரி 2021. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.